காரியில செய்த காரியத்தை போல் யாரும் பூமியில எதையும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த வித்தும் அடியும் ஒரே அடியாது. சதாகாலமும் பிதாவாகி தேவனுக்கு மகிமை உண்டாக்க முடித்தான். இப்படி பாவியா இருந்த என்ன அப்படி ரத்தத்தை சிந்தி கழுகி தேவனுக்கு முன்பான கொண்டு போய் ராஜாவாக்கி வச்சு. அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை கவனிக்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், லூக்கா 4:18-19 படிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர்களின் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. இந்த வசனம் தான் அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை படிச்சுக்கிறோம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, அந்த புஸ்தகத்தில் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் இதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு எதற்கு வந்தார் என்பதை, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நடத்த முடியாது. இயேசு வந்தார், இயேசுவானவர் தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம், மாம்சத்தில் பிறந்த தேவனுடைய சித்தமாய் செயல்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும். அவருடைய வேலையெல்லாமே அபிஷேகம் என்ன பண்ணுகிறது என்பது சொல்கிறார். பிசாசனுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறதுக்காக என்னை அபிஷேகம் பண்ணினார் என்கிற காரியத்தில் சொல்கிறார். இப்போ வேகமாக லூக்கா 13 நாம் போகலாம். லூக்கா 13:10-16 வரை, லூக்கா 13:10 பிசாசனுடைய வல்லமை தான் வியாதி. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. நிறைய பேர் நினைப்பாங்க கூன் உளுந்துட்டுனா அம்பிடுதாங்க, நிமிராது. நான் சொல்கிறேன், எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் ஏங்க கூணு தள்ளணும், அல்லது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஏன் கூணு தள்ளணும்னு கேட்டேன். முதுகெலும்ப நிமித்துறதுக்கு தேவனுடைய வல்லம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரனில் ஒரு நண்பன் மகாராஷ்டிரா ஸ்டேட் லெவலில் அல்லது நம்ம ஆல் இண்டியா லெவலெல்லாம் வெயிட் லிஃப்டிங் தூக்கி நல்ல பயில்வான், வாலிபன். உடம்பெல்லாம் அங்கங்கே பிடிக்குது, அங்கெல்லாம் வலிக்குது, முன்னால் தூக்குனதாக இருக்கும். டாக்டர் சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆனால் உடம்புல நீங்கள் கொஞ்சம் எம்ஆர்ஐலாம் எடுக்கணும், சிடி ஸ்கேன்லலாம் அல்லது எக்ஸ்ரேலாம் ஏதோ உங்களுடைய முதுகெலும்பில் முதுகு தண்டுவடத்துலலாம் கேப் கேப்பாக இருக்குது இடையில் அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, பைல்வான் கூட இந்த வியாதிகள் வருது. ஏன் ஒன்றை மாத்திரம் கவனிச்சுக்காங்க, இந்த பைல்வானை காட்டிலும் பைல்வானை நம்மளை கருத்தர் ஆக்கியிருக்காரு தேவனுடைய அபிஷேகம். பிரைஸ் காட், அல்லேலூயா, ஆமென். அது முதல்ல அது விசுவாசிக்கணும். எல்லாவித வியாதியினின்றும் தேவன் நம்மை பரிபூரணமாய் ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் முதலாவது அனுப்பி அவர் மூலமாய் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதுனால அவர் வந்து எங்கெல்லாம் நடந்து சென்றார் அங்கே உள்ள அத்தனை பேருக்கும் இப்பேற்பட்ட ஆரோக்கியம் அங்கே கிடைத்தது. இந்த வசனத்தை கவனிப்போம். 10-16 வரை படிக்கலாம். இப்போ 14, இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடியினால் ஜப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதியாவது தன் கழுதியாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா?
இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், இதுல இருந்து ஒரு உண்மை. சாத்தான் தான் வியாதிக்கு காரணம் என்பது நிறைய முறை கேட்டிருக்கிறோம். சாத்தானிடத்துலதான் வியாதி வருகிறது என்று நமக்கு நன்றாய் தெரியும். இந்த 18 வருஷமா கூனியா இருந்தவளை கட்டியிருந்ததும் சாத்தான் தான்ங்கிற சத்தியத்தை நாம் அறிஞ்சிருக்கிறோம். முதல்ல அவர் வெளிப்படையா சொல்லவே இல்லை, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் தான் சொன்னார். பிறகு அறிவில்லாத அந்த ஆள்கிட்ட சொல்றாரு, இந்த வியாதி அவளுக்கு கூனா இருந்தது காரணமே சாத்தான் அப்படிங்கிற சொல்றார். ஆமென். அந்த அம்மாட்ட சொல்லல, கூனியா இருந்த அம்மாட்ட இயேசுவின் அவர் சொல்லல, சாத்தானே வெளியே போ, கூன் வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் சொல்லல, உன்னுடைய பலவீனத்தின் விடுதலையாக்கப்பட்டாய் சொன்னார். தேவனுடைய அபிஷேகம், தேவனிடத்திலிருந்து இயேசுவிடத்திலிருந்து அபிஷேகம் புறப்பட்டு அவனுடைய குணமாக்கி விட்டது. பிசாசும் ஓடி போயிட்டு புரியாத அந்த ஆட்கள், என்ன வியாதி எங்கிருந்து வருதுன்னு அந்த ஆள்களுக்கு தெரியல, வியாதி எப்படி டீல் பண்ணணும் அவங்களுக்கு தெரியல. ஆனால் சொல்றார், இந்த வியாதி சாத்தான் 18 வருஷமா கட்டியிருந்தாங்க, உங்க சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க 18 வருஷம், உங்க ஆலயத்துக்கு 18 வருஷம் வந்துகிட்டு இருந்தாங்க. ஆபிரகாமுடைய குமாரத்தி, என்ன ஊழியம் பண்றீங்க நீங்க, வியாதியிலிருந்து ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது, என்ன ஊழியம்? அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. பிரைஸ் காட், ஹாலலூயா, ஹாலலூயா. வியாதியோடு நாம் தேவனை சேவிக்க வேண்டியதில்லை, வியாதி இல்லாமல் சேவிக்க முடியாது. தேவன் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். Praise God. வியாதியிலிருந்து ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வது தேவனுடைய இலவசமான கிருபை. இன்று வேணாலும் ஆரோக்கியத்தை நம்ம எடுத்துக்கிடலாம், இன்று வேணாலும் எல்லா பரையத்திலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் தேவனுடைய ஊழியம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் அங்கே தெரிகிறது, என்ன தெரிகிறது பாருங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆடு மாடுக்கு தண்ணி காட்டணும் இல்லையா? ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்போதாவது அவிழ்த்து போய் அதுக்கு தண்ணி காட்டணும், கட்டிலே போட்டிருக்க கூடாது. அவர் என்ன இவங்களை சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா, நீ எல்லாம் ஆடு மாடெல்லாம் வளர்க்குறீங்க, தண்ணி காட்டுறதுக்கு அவுத்து விட்டால் தானே போய் தண்ணி குடிக்கும். ப்ரைஸ் காட், அல்லேலூயா. நான் இப்பொழுது அவுத்து விட்டேன் தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆரோக்கியம் தண்ணீரை போன்று அத்தியாவசிய தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைக்கு ஆரோக்கியம் அத்தியாவசிய தேவை தண்ணீரை போல. ஆகவே இந்த ஆரோக்கியத்தை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, திங்கக்கிழமை மாத்திரம் அல்ல, செவ்வாய்க்கிழமை மாத்திரம் அல்ல, எல்லா நாளும் நான் பருகி வாழ வேண்டிய ஒரு விஷயம். அதை இயேசு கிறிஸ்து அங்க இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது இயேசு கிறிஸ்துடைய ஊழியம். எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது இயேசுடைய ஊழியம். எல்லாரையும் போய் அவர் குணமாக்கிட்டு இருந்தார். இதே காரியத்தை சிலுவையின் போது அவர் பண்ண காரியம், அதை நிரந்தரமாய் செய்து முடிச்சிட்டார். அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு ஒவ்வொரு இடமா எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவருடைய வல்லமை சென்றது. யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கெல்லாம் பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்பொழுது அவர் பண்ணுறது, கல்வாரியில் போயிட்டு அவர் மறித்தது காரணம், யாரெல்லாம் அவரிடத்துல போய் தொட முடியலையோ, யாரெல்லாம் சேர முடியலையோ, யாரெல்லாம் இன்னும் பாவியாக வாழ்கிறாங்களோ, யாரெல்லாம் இனிமேல் பிறக்க போகிறாங்களோ, அத்தனை பேருக்கும் இந்த பூமியிலிருந்து மேலே செல்வதற்கு முன்பாக எல்லாவற்றையும் முடித்து தேவனுடைய சித்தத்தை, ஒருவனுமே வியாதி இல்லாமல் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை காரியத்தையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து விட்டு சென்றார். ஆமென், ஆமென். கலாத்தியர் 3:13 நம்ம ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை சொல்லுங்க நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சத்தமா சொல்லுங்க, நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார், நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இது தினந்தோறும் சொல்லக்கூடியது, தினந்தோறும் சொல்லக்கூடியது. கண் பார்வை போக போக குறையிறது இல்லை, கண் பார்வை போக போக விருத்தி அடையக்கூடியது. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். இப்பொழுது விசுவாசிக்கிற பொழுது அடுத்த 2 நிமிஷத்துக்கு பிறகு கண்ணை பார்த்தா லெட்டர் தெரியும். இப்பொழுது விசுவாசம் அறிய பண்ணா 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அந்த லெட்டர் என் கண்ணுக்கு தெரிஞ்சாகணும். அல்லேலூயா. ஐ பிலீவ். என்னுடைய விசுவாசம் என்னுடைய எதிர்காலத்தை பெற்று தருகிறது. என்னுடைய விசுவாசம் எதிர்காலத்தை பெற்று தருகிறபடினால நான் என் விசுவாசத்தை நான் அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறேன், விசுவாசிக்கிறேன்.
என் எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் எதிர்காலம் இப்படியா இருக்க வேண்டும் என்கிறதை நான் விசுவாசிக்கிறதுனால என் எதிர்காலத்திற்காக இப்பொழுது நான் ஒன்றை செய்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், இப்பொழுது விசுவாசிக்கிறேன். ஆகவே என்னுடைய வருங்காலம் நல்ல பார்வையுள்ள எதிர்காலமாய், கண்கள் ஆரோக்கியமாய், கால்கள் திடகாத்திரமாய். Praise God. Amen. Sir, ஆகவே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நியாய பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து, வியாதி ஒரு சாபம், எந்த வலியும் வியாதியோடு, எந்த வியாதி இருந்தாலும் அது ஒரு சாபம், எந்த வியாதி இருந்தாலும் அது சாபம். அந்த நியாய பிரமாண புத்தகத்தில் எல்லா வியாதியும் சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கு. Ephesians 2:7 இதுல இருந்து நீங்கள் ஆக்கி மீட்டுக் கொண்டார் என்ன தெரியுமா? அதன் மத்தியில் வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மளை அனுமதிக்கல. வியாதியின் மத்தியில் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அனுமதிக்கவில்லை. சொல்லுங்க, வியாதியின் மத்தியிலே நான் வாழ்வதை கர்த்தர் விரும்பவில்லை. சொல்லுங்க, வியாதியின் மத்தியில் நான் வாழ்வதை கர்த்தர் விரும்பவில்லை. வியாதி உங்க அக்கம் பக்கத்தில் சுற்றுறதுக்கே கர்த்தர் விடலை. அதை முதல்ல விசுவாசிங்க. நல்லாப்பா என்ன பண்ணுவாங்க, தன் பிள்ளைகள் கெட்ட கூட்டத்தோடு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரித்து எங்கேயாவது ஒன்று தனியாக கொண்டு போகிறாங்க. நிறைய பேர் பாருங்க, தாராவி காலமணி எங்கே போகிறாங்க, என் பிள்ளைகள் பக்கத்துலேருந்து கெட்டுறாங்கன்ட்டு. அது இல்லை, அங்கே எங்கேருந்து அங்கே மாத்திரம் அங்கேயும் ஆளுக்கு கிடைப்பாங்க. இங்கே டெலிஃபோனு, மொபைல் ஃபோனு, வாட்ஸ்அப்பு, நெட்டு எல்லாத்துலேயும் கனெக்ஷன் இருக்கேன். எங்கே கூட்டு போனேன்னு இடம் மாத்துறதுனால ஆள்கள் நல்லாயிருவாங்கன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். சில வேளை ஆகலாம், மாத்திர இடம் அப்படிப்பட்ட இடமாக இருக்கணும். தேவனுடைய வல்லமை முற்றிலுமாய் ஆரோக்கியமாய் வாழும்படியாய் உதவுகிறது. பிரைஸ் காட். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆக்கினா அதை விட்டு ரொம்ப வேறு பிரிச்சு இன்னொரு ஃபார் அபவ், வியாதியே இல்லாத இடம், ரொம்ப தூரமான இடம். அந்த இடத்துல வியாதி எட்டியே பார்க்க முடியாத இடம், அந்த இடத்துல வியாதி நுழைய முடியாத இடம், வியாதியோடு கூட வாழ முடியாத ஒரு இடம், அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம கூட்டு போயிருக்கிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, அதுதான் தேவனுடைய ராஜ்யம், ஆவிக்குரிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்குள்ளாக வியாதி என்டர் பண்ண முடியாது, அது தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. அன்று இயேசுனுடைய பக்கத்தில் எல்லாரும் நெருங்கினாங்களே, வியாதியில் வியாதியில் உள்ளவங்கெல்லாம் நெருங்கினாங்க. ஏன்னா தொடும்படியாக அன்றைக்கு தொட்டாத ஆரோக்கியம் உண்டு. இன்றைக்கு யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் போனாங்களோ அத்தனை பேருக்கும் ஆரோக்கியம் உண்டு. அதுதான் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் வந்துடுறாங்க. யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தாங்களோ ஆரோக்கியமாகவே வாழும்படியாக அந்த தேசத்தினுடைய சட்டம் அப்படியா இருக்கிறது. அங்கே யாருமே வியாதிகள் இருக்க முடியாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 2:7 நிருபத்தில் 2:7 கவனிப்போம். எபேசியர் 2:7 நான் படிக்கிறவங்களுக்காக வேண்டி, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். பிரைஸ் காட், அல்லேலூயா. உன்னதங்களிலே என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுக்குள் இப்பொழுது வியாதி நுழைய முடியுமா அப்படிங்கிற கேள்வியே பார்க்கலாம், கேட்டு பார்ப்போம். கிறிஸ்து இயேசுக்குள் வியாதி நுழைய முடியுமா? நம்ம எங்க கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி. ஹல்லேலூயா. இயேசு மரித்திருக்கும் போது மரண உபாதிகள் அவரை கட்டியிருந்தது, வியாதிகள் அவரை கட்டியிருந்தது, வலிகள் அவரை கட்டியிருந்தது. பாதாளத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்புகிற பொழுது மரண உபாதிகளின் கட்டிலிருந்து அவரை அவிழ்த்து கட்டுகளெல்லாம் உடைச்சி தேவனுடைய மகிமையானது உள்வரை பிரவேசித்து அவரை அந்த கட்டுகளெல்லாம் நொறுக்கி அவரை வேறு பிரித்து எடுக்கிற பொழுது இயேசு நம்மையும் பிடிச்சுக்கிட்டார். நாமும் இயேசுவோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டோம். பிரைஸ் காட். இப்ப இயேசுக்குள் நம்ம இருக்கிறதுனால ஒரு வியாதியும் இயேசுக்குள் நுழைய முடியாது. அந்த உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்காங்க, அதை விசுவாசிங்க. விசுவாசிக்கிற பொழுது உடைய சரீரம் அதை வெளிப்படுத்தும். என்னத்தை விசுவாசிங்களோ சரீரம் வெளிப்படுத்தும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா.
இந்த விசுவாசம் தான் வாழ்வாய் மாறுகிறது. அதான் சொன்னார் வேதத்தில், விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வான். விசுவாசிங்க. நிறைய பேருக்கு நிறைய விதமான காரியங்கள் எண்ணுகிறாங்க. என்னுடைய அனுபவங்க, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், திடீர்னு எப்படி அது மாறிடும்? திடீர்னு தான் மாறும், திடீர்னு மாறும், திடீர்னு திடீர்னு விசுவாசிங்கன்னா திடீர்னு மாறிடும். போக போக தான் நடக்கும் அப்படின்னு விசுவாசிங்கன்னா போக போக தான் நடக்கும். அடுத்த ஒரு மணி நேரத்தில் நடக்கும் அப்படின்னு விசுவாசிங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் நடக்கும். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதே நடக்கணும் விசுவாசிங்கன்னா இப்பொழுதே நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எந்தவித வியாதியா இருந்தாலும் விசுவாசத்த மாத்திரத்துல அதனுடைய கொடூரம் உடனடியாக ஒடிக்கப்படுகிறது, கூறொடிக்கப்படுகிறது உடனடியாக. அது உங்களுக்குள்ள வேலையை செய்ய விடாம உடனடியாக அது நொறுக்கப்படுகிறது, அதனுடைய ஆதிக்கம் நொறுக்கப்படுகிறது. அடுத்த பாருங்க, உன்னதம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, உன்னதம்னா என்ன நினைக்கிறீங்க? அந்த இடத்துல ஒருபோதும் வியாதி நுழைய முடியாத இடம். ஃபார் அபவ், ரொம்ப உயரம், உன்னதம். அந்த இடத்துல வியாதி நுழைய முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு தேவன் உங்களை வச்சிருக்கிறார். அது விசுவாசிங்க. தேவன் என்னோடு இருக்கிறான்னு சொல்றது மாத்திரம் இல்ல, நான் தேவனுக்குள் இருக்கிறேன்னு சொல்றது மாத்திரம் இல்ல, அது எப்படிப்பட்ட இடம்ங்கிறத யோசித்து பாருங்க. வியாதியே நுழைய முடியாத ஒரு இடம், அதை விசுவாசிங்கள். வியாதிக்கு நமக்கு ரொம்ப தூரமான ஒரு இடத்துல நான் இருக்கிறேன், அதை விசுவாசிங்க. மூன்று, அவரோட கூட சொல்லுங்க, அவரோட கூட. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவரோட கூட, அது ரொம்ப முக்கியமானது. யார் அவர், யார் கூட என் வாழ்க்கை நடக்குது? கிறிஸ்து கூட, கிறிஸ்து கூட. நான் கிறிஸ்து கூட இருக்கிறேன், சொல்ல, நான் கிறிஸ்து கூட இருக்கிறேன், நான் கிறிஸ்து கூடவே நான் வாழ்கிறேன். ஆமென். அவருடைய குடும்பத்தில் அவர் கூட உட்கார்ந்துருக்கும் போது வியாதி பாருங்க, இப்போ தொட்டதெல்லாம் இல்லைங்க, வாழ்க்கை அப்படி இருக்கு. அன்னைக்கு ஓடி போய் தான் தொட்டாங்க அவருடைய ஊழியத்தில், இன்றைக்கு அவர் கூட குடும்பம் நடத்துறாங்க. தொட்டவனுக்கே அந்த ஆசீர்வாதம்னா, குடும்பம் நடத்துறவனுக்கு எந்த ஆசீர்வாதம் இருக்கும் நினைச்சு பாருங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. இன்னொன்று பாருங்க, கூட மாத்திரம் இல்லை, உட்கார வைத்தார். சொல்லுங்க, உட்காரவும். ஒவ்வொன்றுக்கும் மாபெரும் உண்மைகள் அடங்கியிருக்கிறது. சொல்லுங்க, உட்கார வைத்தார், உட்கார வைத்தார். சில காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நின்று தான் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஆனால் உட்கார வைத்தன அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாம் பெற்றாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு, நின்று பெற வேண்டியது ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் உட்கார்ந்து அனுபவிக்கிறது தான் உட்கார்ந்ததுன்னு பேர். அல்லது பெற்றெல்லாம் முடிச்சாச்சு, இப்போ அனுபவிக்கிறது. எனது ஆரோக்கியத்தை அனுபவிக்கும்படியாக வி ஆர் சீட்டட். ஹல்லேலூயா. ஏதாவது பெற்றுக்கொள்றதுக்கு வி வில் பி ஸ்டாண்டிங். நான் ஏன் போய் நிற்கிறேன்னா, ஏதாவது பெற்றுக்கொள்வதற்கு, துதிக்கிறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு நான் எழும்புறேன். ஆனால் தேவன் சொல்றாரு, அவரோடு கூட உட்கார வைத்தாருன்னா என்னெல்லாம் நம்மளுக்கு உண்டோ அத்தனை உட்கார்ந்து அனுபவிக்க முடியாது வச்சிருக்கிறாரு. ஏன்னா எல்லாத்தையும் நமக்கு தந்து முடிச்சாச்சு, நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் அந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறார். பெறுகிறவளாக அல்ல, பெற்றுக்கொண்டவர்களாக அந்த இடத்துல வைத்திருக்கிறார். சொல்லுங்க, பெறுகிறவனாய் அல்ல, பெற்றுக்கொண்டவனாய் எங்கே உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் விசுவாசிக்கணும். ஆரோக்கியத்தை நான் ஏற்கனவே பெற்றுக்கொண்டேன் கல்வாரியிலே, அவைகளை நான் உடையவனாக இருக்கிறேன், அந்த உன்னதமான இடத்தில் நான் வசிக்கிறேன், அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறேன், இயேசுவோடு கூட வாழ்கிறேன் என்கிற எண்ணங்கள் நம்மை ஆள வேண்டும். இந்த எண்ணங்கள் நம்மை ஆள வேண்டும். இதை விசுவாசிங்க, இதை எண்ணுங்க, விசுவாசிங்க, அறிக்கை பண்ணுங்க, இதே போல வாழுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, சிந்தியுங்கள், விசுவாசியுங்கள், அறிக்கையிடுங்கள், நடங்கள். ஆமென், ரைட். சங்கீதம் 103 சொல்லுது பாருங்க. இதைத்தான் அவர் சங்கீதக்காரன் தாவி இது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் கர்த்தர் ஆராதிக்கிற பொழுது, தொழுது கொள்ளுகிற பொழுது, பாலைவனங்களில் அல்லது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிற பொழுது, தேவ ஆவியானவர் சங்கீதக்காரனாகிய தாவீதோடு இப்படி தான் இடைபடுகிறார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கின்னு தாவீதுக்கு மாத்திரம் இல்லைங்க, சபைக்கு சொன்னது அது. தீர்க்க தரிசன வார்த்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும், அவர் செய்த சகல உபகாரங்களையும், சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும்,
மறவாதே. எல்லாருக்குமே தெரியும் உபகாரம்னா என்னது, உபத்திரம்னா என்னது. இயேசு வந்து சொல்லிக் கொடுத்தார், வியாதியினால் உபத்திரப்படுத்துற பார்த்து அவன் உபத்திரப்படுத்துதுன்னு சொன்னார். சாத்தானால் இத்தனை 18 வருஷம் கட்டப்பட்டிருந்த உபத்திரவப்பட்ட அது உபத்திரவப்பட்ட அந்த சாத்தான் அதுக்கு பிறகு விட்டு ஓடிட்டுது. இது உபகாரம். என்னது உபகாரம்? அடுத்த வசனம் சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. அடுத்தால் அக்கிரமம் மன்னிக்கு போய்ட்டு உடனே பெற வேண்டிய இன்னொரு காரியம், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அமேன், அமேன். சில பேர் நினைக்கலாம் காய்ச்சல் குணமாயிட்டு, ஆனால் பிளட்டு தான் கொஞ்சம் சரியில்லை, உடம்புலலாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் அடிக்கடி கொஞ்சம் சோர்வாக வருது. மற்றதெல்லாம் எனக்கு ஓகே தான், வாரத்துக்கு 2-3 ஏதாவது ஒன்று ஆகி போகுது. ஒரு முறை அல்ல, வாரத்துக்கு 2 இல்லை, எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட அறிக்கை உடையவர்களாயிருங்கள். அனுபவங்களை பற்றி பேசாதீர்கள், அனுபவம் என்னத்தையும் சொல்லிட்டு போட்டோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஆகவே இந்த தீர்க்க தரிசனத்தின்படி தான் எல்லா நோய்களில் இருந்து அவர் நம்மை குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நோயும் சொல்லுங்க, எல்லா நோய்களில் இருந்தும். 1 பேதுரு 2:24, பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சொல்லுங்க குணமானீர்கள், சொல்லுங்க குணமானீர்கள், குணமானோம், குணமானோம், இயேசுவின் தழும்புகளால் குணமானோம், இயேசுவின் தழும்புகளால் குணமானோம், இயேசுவின் தழும்புகளால் குணமானோம், சொல்லுங்க இயேசுவின் தழும்புகளால் குணமானோம், 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 இயேசுவின் தழும்புகளால் குணமானோம். ஏன்னா அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ண பண்ண அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுங்க, ஏற்கனவே குணமாகிட்டோம், அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. உட்காரதுக்கு என்ன, இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்றதுக்கு. பிரைஸ் காட். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்தாவினுடைய வேலையே இயேசு கிறிஸ்து கூட இருந்து அவர் கல்வாரியில் மறிக்க முன்பாக ஆவியானுடைய வேலையே ஆரோக்கியத்தை நடத்தும்படியா, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்து கூடவே ஊழியம் பண்ணுகிற வேலை ஆவியானவர் செய்தார். ஆவியானுடைய வேலையே தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்கும்படியாக. இப்பொழுது பரிசுத்தாவினுடைய வேலை என்னவா இருக்க முடியும்? இப்பொழுது பரிசுத்தாவினுடைய வேலை என்னவா இருக்க முடியும்? கல்வாரியில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுவ அந்த கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்புகிறதுல பரிசுத்தான் போய் தான் மரண உபாதியின் கட்டையெல்லாம் அவிழ்த்தார்னு பார்க்குறோம். தேவன் தம்முடைய மகிமையை அனுப்பினார், அது நுழைந்து மரணத்தில் பாதாளத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவை மரண உபாதிகளின் கட்டையெல்லாம் அவிழ்த்து அவருடைய மகிமை போய் புறப்பட்டு சென்று பரிசுத்தாவில் போய் தேவன் அவரை அப்படியே கட்டிலிருந்து அவிழ்த்து அப்படி உயிரோடு எழுப்புகிறத கவனிக்கிறோம். ஆவியனுடைய வேலையே ஆரோக்கியப்படுத்துவதற்கு, ஆரோக்கியமாக்குவதுதான் ஆவியானுடைய வேலை. ஆவியானவர் கூடவே இருக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளா இருக்கிறார். ஆவியார் என்ன பேசுறார்? இப்போ நீ ஆரோக்கியமா இருக்க வேண்டும், நீ சாபத்தில் இருக்க கூடாது, நீ வியாதியில் இருக்க கூடாது, நீ நீடித்து வாழ வேண்டும், நீ உன்னதத்தில் இருக்கிறாய், நீ இயேசு கிறிஸ்துவோட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாய் என்கிற சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இங்க ஒரு வசனத்தை கவனிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 இருந்து நான் படிக்கிற பொழுது, அதே வசனத்தை படிச்ச வசனத்துக்கு வரலாம். அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவரோட கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். ரைட், அந்த வசனம் அதோடு நிக்கல, தொடர்ந்து படிக்கும். 39, யூதருடைய தேசத்திலே எருசலேமிலும் அவர் செய்தவளை எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம், அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். இது என்னது அப்படின்னா, இது பேதுருடைய பிரசங்கம். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தையை குறிப்பிட்டுறார். உங்கள்கிட்ட பேசும்போது நான் பிரசங்கம் பண்ணுறேன், பேதுருடைய பிரசங்கத்தில் இருந்து நான் எடுத்து அதை பேசுகிறேன். பரிசுத்தாவின் பேதுருவுக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறார், லூக்காவில் சொன்னது.
ஏசாயால சொன்னது. இதெல்லாம் எடுத்து பேதுரு பேசுறார். நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். ஆவியானவரை கொண்டு அவரை நிரப்பினார். ஆவியானவர் கூடவே அவர் கூடவே இருந்தபடினாலே அவர் எல்லாரையும் போய் குணமாக்கினார் குணமாக்கினார் சொல்றார். ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகம் ஆயிட்டு, ஓ நம்மெல்லாம் ஆரோக்கியமாகிறது தான் ஆவியானவர் கொண்டு அவர் நிரப்பியிருக்கிறார். இப்பொழுது அவர் கல்வாரில் மரிச்சிருக்கிறாரு, முற்றிலுமா என்ன குணமாக்கியிருக்கிறார். இப்பொழுது ஆவியானவர் நாம் பெற்றுக்கொண்டா, ரட்சிக்கப்பட்டு பெற்றுக்கொண்டா, நிச்சயமாக ஒரு வியாதி இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிற விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாய் அந்த ஆரம்ப கால விசுவாசிகளுக்கு ஊட்டுகிறார். ரட்சிப்பு என்பது பரலோகத்துக்கு போகிறதுக்கு மாத்திரம் இல்லை, பரலோகத்துக்கு செல்வதை அவர்களும் விசுவாசத்திற்கு கூடும். ஆனால் இவர்களுக்கு ரட்சிப்பு மாத்திரமல்ல, நாங்கள் முற்றிலுமாய் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தபடினாலே தேவ ஆவியானவர் பேதுரு மூலமாக இந்த கூட்டங்களுக்கு நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றித் தெரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆவியானவரை குறித்து தொடர்ந்து சொல்றார், பேசுறார், தேவனுடைய கிரியை பற்றி பேசுறார். மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாய் எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்றும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாகவும் ஒப்புவிக்கவும் அவர் எங்களை கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் கழுவப்படுதலை பெறுவானென்று. பாவ மன்னிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They will receive remission of sin, not just forgiveness of sins. Remission of sin. பாவம் கழுவப்படுதலை பெறுவான் என்றும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடித்த ஒவ்வொரு ஜனங்களும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடித்த ஒவ்வொரு ஜனங்களும் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இந்த இயேசுவே என்ற ஆண்டவர், இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது எனக்கு ஆரோக்கியம் உண்டாகும் என்பதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நேரத்தில் ரட்சிப்பும் பரிசுத்தாவினுடைய நிறைவும் எதை விசுவாசிச்சாங்களோ அதன்படி அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் சொல்கிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எப்படி இறங்கினார்? நசரேனாக இயேசுவின் மேலே இருந்த அதே ஆவியானவர், எப்படி வியாதிகள் என்று குணமாக்க முடியாய் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணி இருந்த அதே ஆவியானவர் இப்ப ஜனங்கள் எல்லார் மத்தியிலும் இறங்கினார். பிரைஸ் காட். இப்ப இவங்க மாத்திரம் இல்ல, இவங்க யார்கெல்லாம் போறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆரோக்கியம் உண்டாக போகுது. ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821223970.